ராம நவமி உற்சவத்தின் ஒரு பகுதியாக சுமங்கலி பூஜை, பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு. நெல்லை மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் சிஎன் கிராமம் அமைந்துள்ளது. இங்கு ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால் அருள் பாலித்து வருகின்றார். பழமையான இக்கிராம அக்ரஹாரத்தில் பல்வேறு விழாக்கள் நடைபெறுகின்றன. இதன் ஒரு நிகழ்வாக ஸ்ரீ ராமநவமி உற்சவ கமிட்டி சார்பாக ராமநவமி உற்சவம் சிருங்கேரி மகாசுவாமிகள் ஆசிகளுடன் கடந்த 17ஆம் தேதி தொடங்கியது. 10 தினங்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் இத்திருவிழாவில் மாலையில் சுமங்கலி பூஜை நடைபெற்றது. முன்னதாக சீதா ராமர் பட்டாபிஷேக படம், ஆஞ்சநேயர் மற்றும் திருவிளக்குகளை பூக்களால் அலங்கரித்திருந்தனர். வேத விற்பனர்கள் உலக நன்மைக்காக சங்கல்பம் செய்தும் சுமங்கலி பெண்கள் தங்கள் முன் இருந்த விளக்கில் ஸ்ரீ லட்சுமியை ஆவாகனம் செய்தனர். தொடர்ந்து விளக்கினை ஏற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து விளக்கிற்கு குங்குமத்தால் சமஸ்கிருத அர்ச்சனை, தமிழ் அர்ச்சனை செய்து சோஸ்திர பாடல்கள் பாடப்பட்டன. நிறைவாக ஸ்ரீ ராமசந்திரமூர்த்திக்கும் விளக்கிற்கும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட சுமங்கலி பெண்களுக்கு புடவை, திருமாங்கலி சரடு, மஞ்சள், குங்குமம் சீர்வரிசையாக வழங்கப்பட்டது. நிறைவு நாளான ஞாயிறன்று சீதா கல்யாணமும் ஸ்ரீ ராமசந்திரமூர்த்தி வீதி உலாவும் நடைபெறவுள்ளது.